அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோட நாம் வந்து இன்றைய சிந்தனையை துவங்குவோம். திருமதி உமா ஸ்ரீகாந்த் அம்மா அவர்கள் சுமார் மனவளக்கலையில் தன்னை 25 வருடங்களுக்கு மேலாக 20 வருடங்களுக்கு மேலாக தன்னை இணைத்து கொண்டு மிக மிக சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருப்பவர்கள். இவர்களுடைய தொண்டு காண்ட்ரஸ்ட் வேளச்சேரியில் மிக மிக மேன்மையானதாகவும் அமைந்து கொண்டிருக்கிறது. மற்றும் கிண்டி வேளச்சேரியை உள்ள அருகில் உள்ள அனைத்து தவ மையங்கள் அறக்கட்டளையிலும் இவர்களுடைய தொண்டு மிக சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. மற்றும் இவருடைய வாழ்க்கையில் போர்ட்ரஸ்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மிக சிறப்பான ஒரு தொண்டு மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தொண்டுன்னு பார்த்தோமா வேதாத்திரிய சாரல் என்கிற ஜூம் இணைப்புல தன்னை இணைத்து கொண்டு இந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் மக்களுக்கு மிக சிறப்பாக நிறைய சிந்தனைகளை அளித்த ஒரு பெருமையும் உண்டு. மற்றும் இந்த குழுவில் வந்து இவர்களும் ஒரு தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றிய பெருமை உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள். மற்றும் ஆழியாரில் வந்து தவங்கள் எடுப்பதற்கும் ஆங்கில தவம் மற்றும் தமிழ் தவம் மற்றும் சிந்தனை விளக்கம் கொடுப்பதும் மிக தேர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நமது பேராசிரியர் திருமதி உமா ஸ்ரீகாந்த் அம்மா அவர்களை இன்றைய சிந்தனையை வையகம் வாழட்டும் என்கிற தலைப்புல வேதாத்திரியத்திலிருந்து சிந்தனை ஆற்ற வருகிறார்கள். அவர்களை உலக சமுதாய சேவா சங்க திருவள்ளூர் மண்டலம் சார்பாகவும் அனைத்து அறக்கட்டளையின் சார்பாகவும் மற்றும் அன்பர்களின் சார்பாகவும் வருக வருகை என்று வரவேற்று வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்க. அம்மா நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நல்ல ஒரு ஆழமான அருமையான தவத்தை நடத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை அறிமுகப்படுத்திய ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு குழுமி இருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வையகம் வாழட்டும் என்ற தலைப்பின் கீழ் சிந்திக்க இருக்கின்றோம். சொர்க்கத்தை பூமிக்கு கொண்டு வரணும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னாங்க அருத்தந்தை. எந்த பூமி நம்மை வாழ்விக்கிறதோ அதை காப்பாற்றும் முயற்சி மனிதம் செய்ய வேண்டிய காலகட்டம் இது. அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கையில இதை சொர்க்கமாக விட்டுட்டு வரணும் அப்படின்ற பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு. இது கையில இருக்கும் பொழுது இதனுடைய அருமை தெரியவில்லை. பூமி நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை. இந்த பூமி முழுவதுமாக நரகமாகறதுக்குள்ள விழித்து கொள்ளணும். 350 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே உலகம் தன்னுடைய படைப்பை உயிரினங்கள் வருவதற்கு தொடங்கிட்டது. அதாவது அருத்தந்தை சுகாதாரம் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தோட பாடங்கள் வந்து நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு என்பது நமக்கு நல்லா தெரியும். இதற்கான பக்குவம் வர மனிதனாக மனிதன் வரும் வரையில எத்தனையோ ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது. எத்தனை சோதனைகள், எத்தனை பாடுபட்டு இருக்கணும். இந்த வையகம் அருமை அருமையாக நமக்கு கிடைத்த சொத்து. லட்சக்கணக்கான உயிரினங்கள் விடை பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. மனித குலம் அதற்காக கவலைப்பட்டதாக கூட தெரியல. பாத்தீங்கன்னா ஒரு ஜென் துறவி இருந்தாரு. அவரை பார்க்கறதுக்கு ஒரு விருந்தினர் வந்தாரு. அவருக்கு இவரு டீய கொடுக்கிறாரு.
உள்ள டீக்குள்ள ஒரு ஈ விழுந்துருச்சு. அப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அத பார்த்துட்டே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஐயா முன்னாடி இத எடுக்கிறதா, டீ போச்சே, இப்படி எல்லாம் இவர் சங்கடப்படுறத பார்த்துட்டு ஜென் துறவி எட்டி பாக்குறாரு. அப்ப அவர் அந்த ஈய பாத்துடுறாரு. அப்ப சொல்றாரு, வாழ்வா சாவா அப்படின்ற அந்த ஈயோடைய கோணம் நீ பார்க்கல, அது எந்த அளவு முக்கியம், அதாவது எம்பத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்முடைய பிரச்சனையா பாக்குறோம், பிற உயிரை பற்றி சிந்திப்பதுதான், மையப்படுத்தி சிந்திப்பதுதான் ஆன்மீகம். இவ்வளவு பெரிய வெளியில் எவ்வளவு சூரியன், கோள்கள், நட்சத்திரம், இதில் பூமி ஒன்றுமே இல்லை, அதுவே ஒரு கடுகுதான். அப்ப நாம நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பூமி எனக்காக வந்தது அப்படின்ட்டு, இந்த கடலால் சூழப்பட்ட உலகம் உனக்குன்னு யாராவது சொன்னா மனிதன் கேட்பானா, அப்ப கடல் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பொதுவாவே மனித இனத்தின் குறைபாடு என்ன அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்க பிரச்சனைய உண்டு பண்ணலான்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உறவுகளை நட்புகளை அறிமுகம் செய்த நாட்கள் போய் என்ன சொல்றோம், இது புதிதா வாங்கிய ப்ளூடூத், இது இன்வெர்டர், காரு, செல்போன்னு அறிமுகப்படுத்துறோம். எதை, ஜட பொருள்களை, உயிர் பொருள்களை விட ஜட பொருள்களுடன் தான் நேசம் பாராட்டி கொண்டு இருக்கிறோம். எல்லா கையிலையும் செல், செல் வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன், இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. அவ்வளவு செல்போன் பயன்படுத்துறோமே, மனித உறவு என்ன நெருங்கி விட்டதா அப்படின்னு பார்த்தா, ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட எப்படி பேசிக்குவாங்கன்னா, நீ என்னப்பா பண்ற, எனக்கு எங்க போறேன்னு சொல்ல கூட இல்லையேப்பா அப்படின்னு தொணத்தோணன்னு பேசிக்குவாங்க. சாப்பிட்டா, தூங்குனா, எல்லாமே பரிமாறிக்குவாங்க. கல்யாணம் ஆன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, எங்க ஆபீஸ்ல ஒருத்தரு அந்த போன் வந்தோடனே இவர் முகம் ஒரு மாறுது பாருங்க, அப்படியே வந்து அத பிரஸ் பண்ணிடுவாரு, வாடிக்கையாளர் தொடர்பு எல்லையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, அவ போன் பண்ணா நான் இயல்பு நிலைக்கு வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகுது சார்ன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது ரெண்டு பக்கமே பாக்குறோம், நடக்கிறது கண்கூடாக பாக்குறோம். மனித உறவுகள் மேம்பட செல்போன் பயன்படுத்துறதுனால அன்பு, நட்பு, பாசம் வளர்ந்ததா அப்படின்றது ஒரு கேள்விதான். ஒரு இயற்கையின் பேர் அழிவுக்கு கூட துணை போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. இயற்கையில் உணவு சங்கிலி அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு, ஒரு அருமையான ஏற்பாடு. ஒரு மிருகம் மற்றதை சாப்பிடும், அதை சாப்பிடுறதுக்கு இன்னொரு உயிர் இருக்கும், இதுதான் உணவு சங்கிலின்னு சொல்றோம், இக்காலாஜிக்கல் பேலன்ஸ்னு சொல்றோம். அது இருக்கணும், எப்பயுமே இருந்து கொண்டு இருக்கணும். ஒரு ஜென் கதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தாய் தவளை குட்டி தவளையும் கத்திக்கிட்டே இருந்ததான். அப்ப அங்க ஒரு கொசு பறந்ததான், குட்டி தவளை அதை பாய்ந்து போய் சாப்பிடுதான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு பொஸ்ன்னு ஒரு பாம்பு வந்து சீறிக்கிட்டு வந்ததான். குட்டிகள் எல்லாம் பயந்து ஓடி வந்து அம்மா கிட்ட ஒட்டிக்கிச்சான். அப்ப மெதுவா குட்டி தவளை சொல்லுதான், அம்மா இவன் எல்லாரையும் சாப்பிடுறாமா, நம்மது அண்ணன் தம்பிகள்ல கொஞ்சம் பேரை காணோம் அப்படின்னு சொல்லுதான். அம்மா தவளை சொல்லுதான், பாம்பு சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லுதான். அதுவும் நல்லதுதான், நாம பெருகி கொண்டே போனா நமக்கு கொசு கிடைக்காது. நமக்கு சில பேர் குறைந்தால்தான் நம்ம எல்லாருக்கும் கொசு கடிக்கும்னு சொல்லுச்சான். இது விளையாட்டு அல்ல,
இயற்கையின் உணவு சங்கிலி. இதில் கை வைக்க நமக்கு உரிமை இல்லை. இதுல கை வைத்தா இயற்கை எப்படி நம்மை பலி வாங்கும் அப்படின்னு தெரியாது. ஒரு ரெண்டு சம்பவம். மொரீஷியஸ் தீவுல பாத்தீங்கன்னா நாய்களும் இருக்காது, பூனைகளும் இருக்காது. அப்ப படையெடுப்புக்கு போனவங்க அங்க இத ரெண்டுத்தையும் விட்டுட்டு வந்துடுறாங்க. அங்க ஒரு பறவை என இருந்தது. அது டோடோ அப்படின்ற ஒரு பறவை. அது எம்மோ இந்த வான்கோழி மாதிரி 20 kg இருக்குமா. அது பறக்க வேண்டிய தேவையோ கட்டாயமோ இல்லையா. இந்த பறவை இனம் முழுவதையுமே இந்த நாய் பூனையோ கொன்று குவித்து அந்த இனத்தையே சீரழித்து விட்டதாம். அது மட்டும் இல்ல, இதுங்க அங்க போய் பெருகி 11 வகையான பறவைகளை இவை தின்று காலி செய்து விட்டதாம். அப்ப இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா, இதே போல ஒரு தீவுக்கு படையெடுப்புக்கு போன வீரர்கள் 10 feet நீள மண் நிற மரப்பாம்பு இராணுவ தடவாளங்களோட அந்த தீவுக்குள்ள போயிட்டுதான். அப்ப அது பொதுவா ஆஸ்திரேலியாவில இருக்கக்கூடியதான். அது இனவெறுத்தி பெற்று அங்கு வளர ஆரம்பிச்சுதான். அதை சாப்பிடுற விலங்குகள் அங்கு இல்லாத காரணத்தினால ஒரு சதுர மைலுக்கு 13,000 பாம்புகள் என்று அது விருத்தி ஆயிட்டே இருந்ததுதான். மக்கள் பட்ட துன்பம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. கடைசியில மனிதர்கள் அந்த இடத்தை விட்டே காலி செய்ய வேண்டியதாகிவிட்டதான். அவ்வளவு தூரம் இது வளர்ந்தது. எல்லா நாட்டிலையும் ஒரு சட்டம் இருக்கு, இந்த நாட்டு தாவரத்தையும் விலங்கையும் வேறு நாட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா அங்கு உள்ளதை இது அழித்து விடலாம் அப்படின்ற அபாயம் எப்பயுமே இருக்கு. மனிதன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு மடம், ஒரு மடாதிபதி, அவரு வந்த ஒரு ரெவல்யூஷனரி பர்சன். முன்னாடி குரு இருந்தவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் மைண்டட் பர்சன். ஏன் அவரு என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னா, எந்த மாற்றமும் எதையும் செய்ய வேண்டாம், இத மாற்றத்திற்கா மாற்ற உனக்கு நான் கொடுக்கல, காப்பாற்றத்தான் கொடுத்தேன். ஒரு சங்கிலியின் அழகே அதன் முதல் வளையத்தை போல தானும் இருத்தல் தான். அடுத்து அடுத்துன்னு அது ஒரு அழகா இருக்கும். அதை பெரிதாகவோ சிறிதாகவோ இருக்க நேர்ந்தால் அது சங்கிலியின் அந்த ஒழுங்கு அந்த அழக கெடுத்துடும். இதை மாற்றுவதில் உடன்பாடு இல்லை. முதல் சங்கிலியை போல இருக்க வேண்டியது அடுத்த சங்கிலியின் பொறுப்பு. இதை மாற்ற நினைத்தால் இயற்கையில் விபரீதமாக அமைந்துவிடும்னு சொல்வாங்க. நிறைய கன்வென்ஷனலான விஷயங்கள் அப்படிதான். நம்முடைய அருட்தந்தை நமக்கு கொடுத்திருக்கிற தியானமும் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை கூட பேசக கூடாதுன்னு நமக்கு ஆழியார்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்க அது கூட விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க, நிறைய கூடுறதும் குறைக்கிறதும். அம்மா நமக்கு அந்த கைடன்ஸ்ன்னு அந்த அந்த கைட்ல உள்ள இருக்கிறதே நமக்கு எப்படியா கொடுக்குறாங்க, ஒரு ஃபார்மேட்டா கொடுத்து அதை பின்பற்ற சொல்றாங்க. அப்ப மகரிஷி கூட ஒரு வார்த்தை இப்படி சேர்க்கலாமேன்னு சொல்லும் போது அவங்க எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி உள்ளுணர்வாக கொடுத்தத மகரிஷி எப்பயுமே ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துல அப்படியே இருக்கட்டும், எதுவும் மாற்ற வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சததி மாற்றம் பற்றி கூட மகரிஷி சொல்வாங்க. ஒரு குதிரையும் கழுதையும் சேரும் பொழுது வர்றது கோவேரி கழுதை. அந்த கோவேரி கழுதை வந்து கருத்தரிக்காது இல்லையா, நம்ம அது நம்ம பார்த்திருப்போம். அப்ப மரபணு மாற்றம் என்ற பெயர்ல சில விதைகள் தான் பயிரிடணும் அப்படின்னு புதியதை புகுத்துறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு, முட்டைகோசை பாக்குறாரு. இன்னொரு இதில் முள்ளங்கிய பாக்குறாரு. என்ன நினைக்கிறாரு, முட்டைகோசுக்கு சின்ன வேர் தான் இருக்கு,
இதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவர் முடிவு பண்றார். முள்ளங்கிக்கு வேர் நல்லா இருக்கு, அந்த இலையினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு முடிவு பண்றார். சோ இத மாற்றலாமா, கிராஸ் பண்ணலாமான்னு யோசிச்சு மேல என்ன வரணும்னு நினைச்சாரு கோசும் கீழே முள்ளங்கி வரணும்னு யோசிச்சு மரபணி மாற்றம் செய்தாரு. ஆனா என்ன வந்தது தெரியுமா, மேலே முள்ளங்கியல கீழே முட்டை கோசோட வேர் வந்தது. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுது. இயற்கையோட விளையாடினா அது இப்படிதான் வரும் நம்ம சொல்ல முடியுமா? அது எப்படி வேணாலும் திருகி கொண்டு நிற்கும். மரபணு மாற்றப்பட்ட நெல் ஒவ்வொரு முறை வெளியிலிருந்து வாங்குறாங்க, அதை உரிய இலக்கண முறையில பயிர் பண்றாங்க. 2 பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து பக்கத்துல போட்டிருக்காங்க. ஒருத்தர் மரபு வழி வந்த பயிரை பயிர் பண்ணியிருக்கிறாரு, மற்றொருவர் மரபணு மாற்றப்பட்ட பயிரை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒழுங்கா காய்க்குமா அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுத்துக்கும் இடையே நம்ம வேலி வேணா போட்டு வைக்கலாம். அங்க வர பட்டர்ஃப்ளை அது போல பறவைகளை தடுத்து நிறுத்த முடியுமா? இவை மகரந்து சேர்க்கை நடைபெற்றால் அந்த பூவிற்கு இடையில மரபு வழி வந்த நெல் இனி பயன்படாம போய்விடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மகரிஷி சொல்லும் போது இயற்கை விதி அறிந்து ஏற்று மதித்து ஆற்றும் முயற்சிக்கு வெற்றி பெற அப்பொழுதுதான் முழு அமைதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி அழிக்கக்கூடிய தன்மை மகரந்த சேர்க்கை நடக்காது அப்படின்ற உத்தரவாதம் நம்ம கொடுக்க முடியுமா? அப்ப சுற்றுப்புற சூழல் பற்றி நம்ம உலகை காப்பதற்கு மகரிஷி நிறைய இந்த சுற்று சுகாதாரத்துல கொடுத்திருக்காங்க, அதனை பற்றிய ஒரு ஆராய்ச்சியில கொடுத்திருக்காங்க. இதுல தனி மனித பொறுப்பு முக்கியம், அரசாங்கத்துடைய பொறுப்பு முக்கியம், ஐக்கிய நாட்டு சபை அதனுடைய பொறுப்பு, அதாவது ஒரு பெரிய நாடுகள் இணைந்த ஒரு சபை அதனுடைய பொறுப்பும் முக்கியம், மொத்த மனிதர்களின் வாழ்த்து பிரார்த்தனை, நம்ம கொடுக்கக்கூடிய தியானம், இங்க கொடுக்கக்கூடிய வாழ்த்து எல்லாமே முக்கியம். அரு தந்தை சொல்லுவாங்க, உலகத்தை வாழ்த்துறதுக்கு அதிக பேர் இல்லை, நாம எல்லாம் தான் அதை செய்து கொண்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. காலையில எழுந்து இந்த ஜூம் இணைப்பகத்துக்கு வந்து இதை நாம எல்லாரும் பங்கு பெற்று ஒரு ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யும் பொழுது இங்கு வலிமை, இங்க ஏற்படுகின்ற அதிர் வியக்கம், அந்த சொல்வாங்க இல்லையா பிரபஞ்ச மையத்தையே தாக்கி ஒரு நல்ல அதிர்வுகளை நம்மிடம் மட்டும் அல்லாமல் நம்ம வீட்டுல மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்ச களத்தையே தூய்மையாக்கி கொண்டிருக்கு. இது அருத்தந்தை நமக்கு சொல்லி கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்த பூமிய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அழித்துக்கிட்டு இருக்கிறோம். இதை காப்பாற்றல அப்படின்னு சொன்னா துன்பத்தை தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஒரு மாலத்தீவை எடுத்துக்கிட்டா கடல் மட்டத்திலிருந்து வெறும் 3 அடி உயரம் உள்ள ஒரு தீவு. கடல் நீர் 3 அடிக்கு மேல உயர்ந்தா மாலத்தீவுக்கு ஆபத்து. சுனாமி வந்தாலும் கூட அப்பொழுது அவர்கள் உயிர் உயிர் இல்லையா, அங்கு உள்ள மக்கள் மக்கள் இல்லையா, அவர்கள் வாழ வேண்டாமா? அவர்களுடைய நாட்டு அதிபர் ஒரு மாநாட்டுல கலந்து கொள்ளும் போது சொல்றாங்க, உங்களுக்கு குளோபல் வார்மிங் வந்து வெறும் பேச்சு, ஆனா எங்களுக்கு அது வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு போராட்டம்னு சொல்றாங்க. எந்த முடிவும் நீங்க எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா இந்த மாநாட்டிலாவது இந்த முடிவை எடுக்கணும், அப்படி இல்லைனா அடுத்த மாநாட்டுல மாலத்தீவுக்கு என்ற நாற்காலி போடவே வேண்டான்னு சொல்றாரு, கடல்ல முழுகிடும்னு சொல்றாரு. சிலவற்றை உலக நாடுகள் தான் தீர்க்கணும் இல்லையா? உலக மக்கள் தொகையில் 5% தான் ஒரு நாடு, ஆனா உலகத்துல உள்ள 25% பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்களே அந்த வளங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கு, அபகரிச்சுக்கிட்டு இருக்கு, கபலிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் பேரழிவுக்கு தான் உலக இட்டு
சென்று கொண்டு இருக்கு. அவர்கள் கன்சியூம் செய்யும் உணவை பார்த்துக்கிட்டா, நம்ம அவங்க கன்சியூம் பண்ண பெட்ரோலை பார்த்தா, இந்த பூமி வெப்பம் அடைவதற்கு அது ரொம்ப ஒரு முக்கிய காரணம். அதாவது பிரபஞ்சத்துல அது அது அதனுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கு. சூரியன் சரியா 9 கோடி மைலுக்கு அப்பால் சரியாக இருக்கின்றது. இது 10 கோடி மைல் தொலைவில் இருந்தா பூமி அதாவது அந்த வெப்பநிலை குறைந்து -30 டிகிரியாக பூமியில் மேல் பகுதியில வெப்பம் குறைஞ்சிருக்கும். பூமியில் உள்ள அனைத்து நீரும் உறைஞ்சு போய் பனிக்கட்டியா இருந்திருக்கும். மனிதர்கள் வாழ்வதற்கு முடியாம போயிருக்கும். சூரியன் 8 கோடி மைல் தொலைவில் இருந்திருந்தா அப்பொழுதும் நீர் முழுவதும் ஆவியாக போயிருக்கும். அப்பொழுதும் மக்கள் வாழ முடியாம போயிருக்கும். பேரறிவு சரியாக திட்டமிட்டு அனைத்தையும் பேரறிவு பேராற்றல்னு சொல்றோம் இல்லையா, அத்தனையும் துல்லியமாக நடத்தி கொண்டிருப்பதுதான் அற்புதம். காற்று மண்டலத்தின் மேலே சென்றால் அதாவது ஒரு நொடி நம்மால உயிரோட இருக்கவே முடியாது. அபாயகரமான கதிர்வீச்சுகள் அந்த மேல வந்துகிட்டே இருக்கும். நமக்கு பூமிக்கு மேலே காற்று மண்டலம், அதற்கு மேல ஓசான் மண்டலம், அதற்கு மேல காந்த மண்டலம்னு நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி பூமி மேல ஒரு போர்வை போல பக்குவமா காத்து செயல்பட்டு கொண்டிருக்கு. நம்ம வாழ்வதற்கு தேவையான கதிர்வீச்சு மட்டும்தான் நமக்கு முழுமையாக நம்ம எல்லாருக்கும் வாழக்கூடிய அனைத்து வசதிகளையோட வச்சிருக்கு. அப்போது ஏன் நமக்கு துன்பம் வரணும், ஏன் இயற்கை நமக்கு துன்பம் கொடுக்கணும்? துன்பத்தை கொடுக்கிறது கூட இயற்கையில ஒரு கருணை தான். துன்பம் வரும்பொழுதுதான் மனிதன் ஆழ்ந்து சிந்திக்கிறான். துன்பத்தில் கிடைக்கக்கூடிய ஞானம் உயர்ந்ததுன்னு சொல்வாங்க அருத்தந்தை. தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட அனுபவம், அறிவில் முதிர்ச்சி, நாம் அனுபவித்த இன்பங்களோ துன்பங்களோ என்று நினைத்து பார்க்கும் பொழுது துன்பமே நம்மை பக்குவப்படுத்தி இருக்கு அப்படின்றது உண்மைதானே. இயற்கை ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றக்கூடிய அனைத்தையும் நமக்கு கொடுத்துதான் இருக்கு. அந்த உண்மைய தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இயற்கையை பேராற்றலை உணர்ந்து கொள்ளும் நாம ஒரு மனிதனாக முழு மனிதனாக வாழ முடியுது. இந்த ஜீவனுக்குள் ஆரம்பித்த அன்பு அந்த இறைநிலையடையும் இறைநிலையிடம் இருந்துதான் வந்திருக்கணும். பேராற்றலும் பேரறிவும் அனைத்தையும் காத்து கொண்டு அனைத்தையும் தன்னுடைய கருணை வெள்ளத்துல மிதக்க வைத்து கொண்டு தாங்கி கொண்டு சரியாக முறையாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. ஒரு வினாடி தவறு நடந்தாலும் இந்த பேரண்டத்தில் எத்தனையோ துன்பம் வந்துவிடும். ஒரு வினாடி இந்த பூமி சுற்றாம போனா பூமியில் மேல வாழும் எல்லா மனிதர்களும் 1000 மைல் வேகத்துல வெளியே பறந்து கொண்டிருப்போம். அடுத்த வினாடி பூமி சூரியன்ல விழுந்துடும். ஒரு பாத்திரத்துல நீரை வச்சு கொண்டு அதை சுற்றுனோன்னு வச்சுக்கோங்க, அது கீழே கொட்டாது. ஒரு நொடி நிறுத்தினா கூட நீர் கொட்டிவிடும். ஆக ஒரு வினாடி சுற்றாம போனா பூமி என்ற அமைப்பே இந்த பிரபஞ்சத்துல இருக்காது. அப்படி ஏதாவது நடந்ததா நினைச்சு பார்ப்போம். ஒவ்வொரு ஞாயிறும் நாம ஓய்வு வேணும்னு நாம எடுத்துக்கிறோம், அது கேக்குதா? பூமி ஒரு வினாடி ஓய்வு எடுத்துக்கிட்டா பெரிய பிரளயமே இங்கு நடந்துடும். அப்படி எதுவும் நடக்கல. இயற்கை அனைத்தையும் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறது. அனைத்து ஜீவன்களும் ஒவ்வொன்றையும் முழுமையாக மனநிறைவோடு அனுபவிக்கணும். இயற்கை நமக்கு திட்டமிட்டு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. பசுமை குடியில் வாயு பத்தி நம்மளுக்கு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த பூமி வெப்பமாறதுக்கான காரணம் அதை சொல்லுவாங்க. சூரியனிலிருந்து வரும் வெப்பம்
பூமியில் பிரதிபலித்து திரும்பி போகும். அப்படி போயிட்டா வெப்பம் தாங்காது. வெப்பம் முழுவதும் போய்விட்டா பூமி ஐஸ் கட்டியா போயிடும். பூமி ஐஸ் கட்டியாக மாறிவிடும். அப்படியே அது திரும்பி போக கூடாது, தக்க வைக்கணும். அப்ப இயற்கை என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனோ ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுக்களை ஒரு பந்தல் போல மேல போட்டு நிறுத்தி அந்த பந்தலை தாண்டி வெப்பம் போக முடியாத வண்ணம் வச்சிருக்கு. இயற்கை அழகா செஞ்சு வச்சிருக்கு. யாரும் தனி ஆள் கிடையாது. இது தனி ஆள் மனிதன் அப்படின்னு இங்க எதுவுமே கிடையாது. காற்றுல கூட ஒரு காஸ்மிக் அலை, ஒரு வெப்பு போல பின்னப்பட்டிருக்கிறோம். தனி மனிதன் என்று கிடையாது. ஒருவருடைய செயல் மற்றவரை பாதிக்கும். இது அளவோடு இருக்கும் பொழுது சுகமாக இருக்கு, அளவு மிகுதிப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் நரகமாகி கொண்டு இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இதில் தனி மனித பொறுப்பு, உலகின் பொறுப்பு என்ன? நாம் வெப்பமாக ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லா வீட்லையும் என்ன பண்றோம், ஏசி பயன்படுத்துறோம், மின்சாரத்தை அதிகமா உபயோகப்படுத்துறோம், நமது வெப்பத்தை சக் பண்ணி வெளியே வீட்டுக்கு வெளியே விட்டுறோம். வீடு குழு குழுன்னு இருக்கு. எல்லா வீட்லயும் டிவி மாதிரி இப்ப எல்லா வீட்லயும் ஏசி வந்தாச்சு இல்லையா? பூமியுடைய வெப்பம் ஜாஸ்தியாது. ஒவ்வொரு ரூம்ல ஒரு ஏசி. அதை என்ன பண்ணிக்கலாம், எப்படி குறைச்சிக்கலாம்? சென்ட்ரலைஸ் ஏசி போட்டு வச்சுடுறாங்க. ரெண்டு பெட்ரூம் இருந்தா ரெண்டு ஏசி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு ரூம்ல ஏசின்னு போட்டுட்டு எல்லாரும் வந்து அங்க அதை எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஏசின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், முதல்ல நம்ம கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். அப்படி எத்தனை வீட்டுல குறைச்சாலே பூமி குளிர்ச்சி அடையும். சாப்பாட்டை சூடு பண்ணி பண்ணி சாப்பிடுறோம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமே. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அது எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே இல்லையா? எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது அந்த அன்பும் பெருகும் தானே. ஒவ்வொரு முறையும் சூடு செய்தா அதுவும் சரி கிடையாது. அந்த உணவுல இருக்கிற சத்தும் குறைந்து போகும். நீரை எடுத்துக்கிட்டா அத என்ன பண்றாங்க, இப்போ வந்து சில இடத்துல எல்லாம் மறுசுழற்சி செய்யறாங்க. இந்த இது சவுத் வெஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் இந்த ஒரு சொட்டு நீரை கூட விரயம் செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அதுவும் நம்ம நிறைய நம்ம பார்க்கலாம், ஷேவ் பண்ணும் போது திறந்து விட்டுருவாங்க. அவங்க மட்டும்தானா, நம்ம நம்மளுடைய பங்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பாத்திரம் கழுவும் போது டேப்பை திறந்துட்டு அப்படியே வாஷ் பண்ணுவோம். தண்ணீரை தேவையில்லாம பயன்படுத்துவது சரியா? அதாவது பிடித்து கொண்டு அதை பயன்படுத்திடலாம் தானே. ஒரு சொட்டு தண்ணீருக்கு இயற்கை எவ்வளவு ப்ராசஸ் செய்து இல்லையா? அதே போல ஒரு ஃபிளாட்ல இருக்கும் காரன்னு பார்த்தா, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு காரை எடுத்துட்டு போறதுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரே ஆபீஸ்ல இருக்கிறவங்க ஒரே இடமா பார்த்து வாங்கி கட்டிக்கிறாங்க. அது மாதிரி சமயத்துல ஒரு கார் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ஆறு பேர் அப்படின்னு சேர்ந்து பயன்படுத்திக்கிட்டா ஒவ்வொரு நாளும் டேர்ன் போட்டு ஒருத்தர் கூட எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், சைக்கிள் ஓட்டலாம். உலகத்தின் வளங்களை குறைந்த அளவு பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கும் நாடு ஒண்ணு இருக்கு. நமக்கும் அந்த நாட்டுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. பல பேர் சைக்கிளை அங்க பயன்படுத்துறாங்க. இன்னொரு பெரிய அழகான விஷயம், எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டுமோ அப்படின்ற அக்கறை அவங்க கிட்ட மிகுதியாக இருக்கு. நாமும் நல்லதை எடுத்துக்கொண்டு இவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்தணும். ஓசோன் லேயர் கூட இந்த கொரோனா காலகட்டத்துல தன்னை புதுப்பித்து கொண்டது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதை
பழைய நிலைக்கு நாம கொண்டு போகாம இருந்தாலே போதும். ஒரு காலத்துல துணி பை பயன்படுத்தினோம், அது என்ன ஆயிடும், உரமா மாறிடும். ஆனா இந்த நெகிழி பை பிளாஸ்டிக் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம். நம்மளுடைய அது செகண்ட் ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது இல்லாம இருக்கவே முடியாது. ஒரு கழிவு கொட்டணுமா, ஒரு இதை வாங்கணுமா, ஒரு ஹேண்டிய டக்குன்னு எல்லார வயலையும் ஒண்ணு ஒண்ணு இருக்கும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அது மிக உதவியா இருந்தாலும் குறைத்து கொண்டு நிறுத்த வேண்டிய காலகட்டம். இப்பவும் நம்ம வீட்டுல பயன்பாடு இல்லைன்னு சொல்ல முடியலதானே. வங்கதேசம் எவ்வளவு சிறிய நாடு, அது முன்னேறிய நாடா? ஒரு வெள்ளம் வந்தது, அதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மிகுதி. ஏன் என்று அவங்க யோசிச்சு பார்த்தாங்க, நெகிழி பை சாக்கடையில அடைத்து விடுகிறது, வெள்ளம் என்ன ஆயிடுது, அந்த தண்ணீர் போறதுக்கு வெள்ளம் வரும் பொழுது நீர் போறதுக்கு வழி இல்லாம இருந்தா அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நிறைய வெள்ளம் மிகுந்ததுனால பல பேர் இறந்து விட்டாங்க அப்படின்றத மனதில் கொண்டு, இதை தெரிந்தவுடன் அந்த நெகிழி பை பயன்படுத்த கூடாது என்று ஒவ்வொருவரும் சங்கல்பம் செய்து அதை நடைமுறை சட்டம் கொண்டு வந்து, சின்ன நாடாக இருந்தா கூட அந்த நெகிழி பையிலிருந்து பூரண விடுதலை பெற்று விட்டார்கள். அப்ப பிளாஸ்டிக் பை பூமியில இருந்தா என்ன ஆகும், மழை வந்தா சொட்டு சொட்டாக அது பூமியில இறங்கணும் தானே, அப்படி இறங்க முடியாம இது போய் தடுத்து நிறுத்திடும் தானே. நிலத்தடி நீர் எல்லாம் எப்படி உண்டாகும், இதை அது தடுத்து நிறுத்திடும். பாத்தீங்கன்னா நார்வேல இருந்து திருச்சிக்கு அங்க ஒரு காலேஜ் ப்ரோக்ராமுக்கு இந்த சமூக சேவைக்காக கொஞ்சம் குழந்தைகள் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப இங்க உள்ள கல்லூரி மாணவர்களும் அவர்களும் சேர்ந்து ஒரு உரையாடல் நடந்தது. அப்ப ஒரு பையன் கேக்குறான், ஒரு அங்க உள்ள ஒரு பொண்ணை பார்த்து, உனக்கு இந்தியா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொன்னா, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அப்ப அவன் திருப்பியும் கேக்குறான், உனக்கு உண்மையா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொல்றா, இதுல என்ன சந்தேகம், எனக்கு இந்தியா பிடிக்கும், உன்னை விட கூட பிடிக்கும் அப்படின்னு ஒரு வைக்கிறா பாருங்க, ஒரு சொல். அப்ப இந்த இவர் என்ன பண்றாரு, இந்த காலேஜ் பையன் ஆர்கியூ பண்ற. அப்ப எப்படி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா, நான் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி இங்க வந்து இப்பொழுது வரைக்கும் எந்த குப்பையும் கீழே போடல, ஆனா நான் வரும் வழி முழுக்க குப்பை கூலங்களாக இருந்தது. எல்லா இடத்தையும் எல்லாரும் பல பேர் துப்புறாங்க, அதையும் பார்த்த, அசிங்கப்படுத்திக்கிறார்கள், அதையும் பார்த்த. இந்த மண்ணை இவ்வாறு செய்ய ஆனா இவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனா நான் இங்க வந்த ஒரு வினாடியிலிருந்து இப்பொழுது வரை இது மாதிரி எதுவுமே செய்யல, அதனால எனக்கு இந்தியா பிடிக்கும், உன்னை விடன்னு சொன்னாலே பார்க்கணும். இந்த உலகம் என்னுடையது, இந்த மண் என்னுடையது, இதை மலடாக்க எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கோவிலுக்குன்னு போவாங்க, அங்க உள்ள வண்டி கட்டிட்டு போவாங்க, பாத்திரம் பண்டம் எல்லாம் எடுத்துட்டு. திருவிழா குளமா இருக்கும், ரொம்ப சந்தோஷம். ஆனா அங்க போய் சாப்பிடுற வயல்வெளியில இறங்கி அங்க உள்ள பச்சை பசேல்னு இருக்கிற அந்த அங்க வளர்ந்துருக்கிற எல்லா இது மேலையும் என்ன பண்றாங்க, செடி கொடி அந்த முழுக்க வந்து அதையும் இதையும் சாப்பிட்டுட்டு அங்கேயே தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க. நேரம் கோயிலுக்குள்ள போயிட்டு சாமிய கும்பிடும் பொழுது அந்த சாமி கேக்குமா கேட்காத, பச்சை பசேல் இருந்த என்னுடைய பூமி ஆடை மேல இவ்வளவு என்ன செய்யணுமோ அத அத்தனையும் செஞ்சுட்டு இங்க வந்து நின்னா நான் எப்படி உங்களுக்கு ஆசீர்வதிப்பேன்னு கேக்குமா கேட்காதா? அப்பா பையனுக்கு சொத்து எழுதி வைக்கிறாங்க, பையன் அதை முழுவதும் ஊதாரித்தனமா செலவு செய்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்பா முன்னாடி வந்தா
அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது பூமிய அதிக புகையினால காயப்படுத்துறாங்க. பெட்ரோல், டீசல், சிகரெட் அதையும் அதுல சேர்த்துக்கலாம் தானே. அப்ப இந்த கார்பன் வந்து டெபாசிட், அதுல இருந்து கிளம்புற ஆலை புகைன்னு எடுத்துக்கிட்டா கார்பன் நிறைய வரும். அது எங்க போய் டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொன்னா, இங்க சென்னையில போற கார் எப்படி மாலத்தீவை முழுகடிக்க முடியும்? இந்த கார் விடுற புகை கரிப்புகை போய் ஒரு பனிமலை போல உயரமான மலையில அது போய் போய் டெபாசிட் கரி புகைய டெபாசிட் ஆகும். சூரிய ஒளி பட்டோன்னு பிரதிபலிக்கும். வெள்ளையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த பனிமலை உருகாது, ஊடுருவி வெளியே போயிடும். ஆனா வெள்ளை வெளியேன்னு இருக்கிறதுனால போயிடுது, பனிமலை ஒன்றும் ஆறுறது இல்லை. ஆனா இந்த கார்பன் டெபாசிட் போய் அங்க போய் அந்த மலையில போய் மேல போய் படுறதுனால, படிமம் படிமமா படியறதுனால பாலம் பாலமா என்ன ஆயிடும் சொல்ல, பாறாங்கல்லாக இந்த பனிமலை உருகி கடலில் விழறதுனால மாலத்தீவு முழுகுது. மஞ்சள் பல்பு இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு ஃபிளாரசன் பல்ப் எல்லாம் உபயோகப்படுத்துறோம். பூமி இதனால மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சீன பல்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய பல்பை விட விலை குறைவு, 10 பைசா குறைஞ்சா கூட நம்ம நாட்டு பொருளை நாம வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்தந்த மிருகம் அந்தந்த நாட்டுல இருக்கிறது எவ்வளவு உத்தமமோ அதே போலதான், வேறு நாட்டு பொருளை வாங்கக்கூடாது அப்படின்ற உணர்வு இந்தியர்களுக்கு வரணும். அப்ப இந்த வாவுசி பாத்தீங்கன்னா, ஐயா தியாகமே உருவான வாவுசி ஐயா கப்பலை கொண்டு வந்து இலங்கைக்கு போறதுக்கு விலை நிர்ணயம் பண்றாரு. மிகவும் குறைச்சலாக ஒரு 4 ரூபாய் அப்படின்னு அந்த டிக்கெட்டை நிர்ணயம் செய்யறாரு. வெள்ளைக்காரன் 8 ரூபாய் வச்சிட்டு இருந்தவன் இத பார்த்துட்டு 2 ரூபாய் அப்படின்ற அளவுல குறைக்கவும் மொத்த கூட்டமும் இங்கேந்து அங்க ஓடிச்சான். அப்ப யார் இந்த நாட்டை காப்பாற்றுவது? இந்த தேசத்தை வெள்ளைக்காரனுக்கு மக்கள் தான் விற்றார்கள், வேறு யார் விற்றார்கள்? ஒரு பொருள் அயல் நாட்டிலிருந்து வருது அப்படின்னா அதனுடைய பெட்ரோல் டீசல் எல்லாம் கணக்கு எடுத்தா அதுவே நிறைய பொருள் செலவு ஆகும். அது விடுற புகை அதுவும் வந்து சுற்றுச்சூழலை மாசு செய்யப்படுத்தும். திடக்கழிவு மேலாண்மை பத்தி சொல்லும் போது, அதாவது எப்படி எல்லாவற்றையும் சுழற்சி செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. அதாவது அந்த வீட்டுல இருக்கிற கழிவுகளை மேலாண்மை செய்வது ரொம்ப கஷ்டம். அந்த அந்த வேஸ்டேஜை எப்படி மாற்றுறது? மலேசியால ஒருத்தர் பரமேஸ்வரன் ஐயா அப்படின்றவர், அவருடைய ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா இந்த கரும்பு சோளம் அதனுடைய சக்கையெல்லாம் பயன்படுத்தி தட்டு கற்பல் கப்பு அது போல விற்பனை செய்யறார். அப்ப அந்த வேஸ்டேஜ்ல பேக் பாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் செய்யற கொஞ்சம் பேர் அங்க போயிருக்கும் போது அந்த உணவுப் பொருள் எல்லாம் கொடுத்து அவரு வந்து சாப்பிட சொல்றார். அப்ப இவங்க அந்த தட்டுல உணவுப் பொருளை சாப்பிட்டுட்டு கடைசியா அந்த தட்டையும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்காது, நம்மளுக்கு தெரியும் இந்த கோன் ஐஸ்கிரீம்ல எப்படி அந்த வேஃபர்ஸ் சாப்பிடுறோமோ அது போல அந்த பாக்கு மட்டைய சாப்பிட்டுடலாம். இவங்க வெறுமனே அதை சாப்பிடாம அதை டெஸ்டும் பண்ணி பாக்குறாங்க. அந்த பாக்கு அந்த அந்த தட்டை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மண்ணில போட்டா 180 நாள் தான் மண்ணோட மண்ணாயிடும். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அந்த தட்டை வந்து மீன் தொட்டியில போடுறாரு, மீன் வந்து சாப்பிடுது அத. அவரு தினமும் அந்த மீனை வந்து டெஸ்ட் பண்றாங்க, ஏதாவது கெமிக்கல் சேஞ்ச் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆரோக்கியமா தான் இருக்கு. அப்ப கழிவு கூட பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கணும். கடலுக்கு அடியில ஒரு பவழப்பாறை இருக்கு, அது கருகி கொண்டே வருகிறது. 2025ல அது என்ன ஆகுமா, கடல்ல உள்ள அந்த மொத்த கடல் பாறையும் கருகி விடும் அப்படின்னு கணக்கு சொல்லுது. அதாவது அந்த மீன் எல்லாம் வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை சாப்பிடுற மீன்கள் வீணாகும்,
அதை தின்னும் மனிதர்களும் தான். அந்த ஃபுட்சைன்றது அந்த விதை செடியாகும், மரமாகும். அதனுடைய விதைகள் மண்ணில் விழுந்து மறுபடியும் செடியாகும். இந்த சுழற்சிய நிறுத்தக்கூடாது. விஷ்ணு கையில இருக்கிற இந்த சக்கரமும் இதேதான் சொல்லுது. சுழற்சி நின்றா உலகத்துல அந்த இயக்கம் நின்றுடும். அதாவது பாத்தீங்கன்னா வாழை இலையில முன்னோர்கள் சாப்பிட்டாங்க, அவங்க எல்லாம் அறிவாளிகள் தான். தூக்கி போட்டா பசு சாப்பிடும், நாம அந்த பாலை குடிச்சிடலாம். அதில் எவ்வளவு மெடிசினல் குணம் இருக்கு, மருத்துவ குணம் இருக்கு தெரியுமா? அதாவது இளமையா இருக்கிறதுக்கும் உடல் நலத்திற்கும். அது மட்டும் இல்லாம அதுல ஒரு வகையான நீர் சுரக்குமா, அது கேன்சருக்கு கூட ட்ரீட்மெண்டாக ஆராய்ச்சி செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம இதையெல்லாம் விட்டுப்பிட்டு எல்லாமே என்ன பண்றோம், பிளாஸ்டிக்னு போயிடுறோம். இந்த மினரல் வாட்டர் பாட்டில் அது குடிச்ச உடனே வேற வழி இல்லாம நம்ம அதை பயன்படுத்தினா குடிச்ச உடனே என்ன பண்ணிடணும், அதை கசக்கி தூர எரிஞ்சிடணும். என்ன பண்றோம், திருப்பியும் கூட வீட்டுல பிடிச்சு வச்சுக்குவாங்க. அது என்ன ஆகுனா சூரிய ஒளியிலையும் அந்த குளிர்ச்சியான சமயத்திலையும் சில மாற்றங்கள் ஏற்படும். வெப்பத்துல அந்த பாட்டில்ல இருந்து டயாக்சின் அப்படின்னு ஒண்ணு வந்து செக்ரேட் ஆகும். அந்த வெப்பத்துல விரிந்து அது விரியும் போது அது செக்ரேட் ஆகும். அப்ப குளிர்ச்சியாக மாறும், மறுபடியும் வெயில் வரும்போது விரியும். அப்போ ஒவ்வொரு அந்த வெப்பத்தினால அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் போது அந்த டயாக்சினை அது கண்டினியூஸா செக்ரேட் ஆகிட்டே இருக்கு. அது மலட்டுத்தன்மை, பெண்ணுடைய ஹார்மோன் உடம்புக்குள் போனது போல சில மாற்றத்தை ஏற்படுத்தும். பெண்மை தன்மை உடையவர்களாக அது மாற்றிவிடும். நம்ம பெரிய பேராபத்து ரத்தத்துல நச்சுத்தன்மைய உண்டு பண்ணும். கண்டினியூஸா அதை சாப்பிட்டு இருந்தா அதனால உடல் உபாதைகள் வரும். அப்ப பழைய பாரம்பரியம் மண்பானை, வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, மண்பானை எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, ஃப்ரிட்ஜ் தேவையில்லை, தன்னைத்தானே குளிர்வித்து கொள்ளும். எல்லா வகையிலும் நன்மை. இயற்கை நமக்கு தெரியாதது இல்லை இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இயற்கை பொருள்கள் நன்மை தரக்கூடியது. அதாவது வாட்டர் கன்சம்ஷன் கூட குறைந்து இருக்கணும், ரீசைக்கிள் பண்ணிக்கணும். நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப எப்பயுமே அந்த நீரை பயன்படுத்துறதுல கூட எச்சரிக்கை சிக்கனை எல்லாம் வேணும். ஐந்து ஆடு திட்டம் வந்து ஒண்ணு போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மகரிஷி சொல்லுவாங்க, அதாவது அரசாங்கம் தான் நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும். பிறகு உலக அரசாங்கம் இதெல்லாம் படித்து ஆராய்ச்சி செய்து இந்த நிறைய பேராபத்திலிருந்து உலகத்தை காக்க உலக சட்டம்னே கொண்டு வரணும். என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்யும். அதாவது ஒண்ணு ஒண்ணு இப்ப வந்து அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லுவாங்க, நிறைய மரம் நடணும் அப்படின்றத அத எல்லா மனதிலையும் விதைத்து விட்டு சென்றவர் இல்லையா. இப்போ நிறைய இது இருக்கும், நம்ம திருமணத்துல கூட இந்த அரச மரத்தை என்ன பண்ணுவோம், உடைச்சிட்டு வந்து அதுல மண்டபத்துல வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பால் ஊற்றுவாங்க. இந்த சாங்கியம் எல்லாம் கூட எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல விஷயம்னு நடந்தா ஒரு மரத்தை நட வேண்டும் அப்படின்றது உண்மைதான் பொதிந்து இருக்கு. குழந்தை பிறந்தா நார்த்ல கூட இப்பவும் கூட அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. குழந்தை பிறந்தா வயதானவர்கள் இறந்தா அவங்க நினைவாக மரம் நடுவாங்க. அப்ப அந்த குழந்தையின் மூலமா மரத்தை பாதுகாத்தல் அப்படின்ற அந்த பொறுப்பு அங்க வரும். அதாவது ஒரு மரத்தை நம்மளும் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு ஒரு மரம்னு வைக்கலாம் தானே. ரசிகமணி டி கேசி ஐயா ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து அவரை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்களாம், வி லவ் ட்ரீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஹவுஸ் யுவர் கல்ச்சர் அப்படின்னு கேட்டாங்க, உங்க சிவிலைசேஷன்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நீங்க மரத்தை நேசிக்கிறீங்க, நாங்க மரத்தை பூசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
நம்மளுக்கு தெரியும் அரச மரம் வேப்ப மரம் இதெல்லாம் நம்ம கடவுளா கோயிலுக்குள்ள என்ன பண்ணுவோம் தலை விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல யாருமே அதை வெட்ட மாட்டாங்க அது எத்தனையோ வருஷமா அங்க பழமையா ரொம்ப 500 வருஷம் தாண்டின மரங்கள் எல்லாம் கூட இருக்கும் ஒரு மரம் காப்பது போல ஒரு மனிதன் கூட சக மனிதனை காப்பாற்றுவது இல்லை நம்ம கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியே விடுறோம் நமக்கு வேணுன்ற ஆக்சிஜனை கொடுக்கறது அதை எல்லாம் தூய்மை செய்து கொண்டே இருப்பது மரம் தான் இந்த உதவியை ஒரு மனிதன் கூட இன்னொரு மனிதனுக்கு செய்யறது கிடையாது ஒரு பெரிய வேப்ப மரத்து கீழே நம்ம நிற்போமே ஆனா அது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க 10 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை குறைத்து காட்டும் தொன்மை அதற்கு உண்டு அப்படின்னு சொல்றது இது மரத்தின் மேன்மை எந்த மரத்தையும் வெட்ட வேண்டாம் வெட்டக்கூடாது ஏற்கனவே புயல் புயல்னு இந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ்னால என்ன ஆகுது ஒவ்வொரு புயல் வரும்போதும் எத்தனை மரத்தை பலி கொடுக்கிறோம் நாம பூமி வெப்பம் அடைவதை தடுக்கும் சக்தி மரத்துக்கு மட்டும்தான் இருக்கு ஓமவல்லி துளசி பசலை புதினா அப்படின்னு தொட்டியில எதுவுமே வைக்க முடியல பிளாட்ல இருக்கோம்னா கூட ஒரு தொட்டியில வச்சு கை கழுவும் பொழுது அந்த நீரை அதுல விடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது கூட நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் பசிபிக் மகா அதாவது இந்த கொரோனா பீரியட்ல தெரியும் இப்பவும் கூட நேத்து கூட ஒரு கொத்தமல்லி கட்டு 15 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம் நம்ம வீட்லயே வச்சுக்கிட்டா அது பயன்படுத்துறதுக்கு எவ்வளவோ வந்து உதவியாக இருக்கும் பசிபிக் மகா கடல் பல மைல் தூரத்திற்கு ஒரு தீவு உண்டாகி இருக்கு அது என்ன தீவு இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னா குப்பைகள் பிளாஸ்டிக்னால தீவு உண்டாயிருக்கு அது எத்தனை துன்பங்களை கொண்டு வரும் இல்லையா அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய காலகட்டத்துல இருக்கும் அரசாங்கம் எதை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நமது கடமை என்ன என்று பொறுப்புணர்வோடு சிந்திக்க வேண்டும் அருத்தந்தை அழகா இதை சொல்வாங்க இயற்கை சமுதாயம் சூழ்நிலை தேவை பழக்கம் இவ் 5 கோணத்தில் இயங்குகின்றான் மனிதனவன் இயற்கை சமுதாயம் 2 உணர்ந்தும் மதித்தும் எஞ்சிய 3 சீராய் இணைத்து ஆற்ற இன்பமயம்னு சொல்வாங்க அப்ப இயற்கை வளம் சமுதாய நலம் காப்போம் வையகமெல்லாம் இனிதே வாழட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று கூறி நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று கூறி எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அளித்த திருவள்ளூர் ஜோன் இணையவழி ஜூம் இணையவழி குடும்பம் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய ப்ரொஃபஸர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் ப்ரொஃபஸர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இங்கு குழுமியிருக்க அத்தனையும் நம்ம சொன்ன அத்தனையும் பொறுமையாக வாய்மொழி கேட்ட அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை நல்கிய இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் மானசீகமாக வணங்கி நிறைவு செய்து கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்